ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகத்தை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு 2 to 3 days முன்னாடி விசிட் பண்ணியிருந்தோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் கிடைச்சிருக்க பொருட்களை எல்லாத்தையுமே வந்து பொதுமக்கள் பார்வைக்காக டிஸ்பிளேயில் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பப்ளிக் பார்க்குறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நாங்கள் வந்து சரி அங்கே என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அப்போது நாங்கள் கேப்சர் பண்ண விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது. நிறைய தமிழர்களோட பண்பாடு, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அவங்க எந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த கீழடி மியூசியத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய நம்ம பண்டை தமிழ் மக்கள் யூஸ் பண்ண பொருட்கள், அதை வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயந்தான் வந்து இந்த மட்பாண்டங்கள். ஸோ இந்த மட்பாண்டங்கள் எல்லாமே வந்து செம்மண்ணால் ஆன மட்பாண்டங்கள். ஸோ இது வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு அந்த டைம்லேயே வந்து அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த இமேஜஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மட்பாண்டங்கள் தான் அந்த இடத்துல தோண்டும் போது அவங்களுக்கு கிடைச்ச மட்பாண்டங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மட்பாண்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் மட்பாண்டங்கள் இருக்கும். நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸாக நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த மியூசியம் ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி எல்இடி டிஸ்பிளே டிவிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் அந்த தமிழ் மக்கள் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மட்பாண்டம் தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து அவங்க ஒரு பானையை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு டாப் டு பாட்டம் எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து கிளியராக அனிமேஷன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ரொம்ப படிப்பறிவு இல்லாத பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்க மனசில் பதிய வைக்கிற மாதிரியான கருத்துக்கள் ப்ளஸ் அந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாமே வந்து கோர்வையாக கோர்த்து நமக்கு ஒரு பிக்சர் மாதிரி அங்கங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்ன பானைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பானைகள் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட ஒவ்வொரு பானைக்குமே வந்து ஒவ்வொரு பிளேட்ஸ், அதோட அந்த வாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பானையோட வாயை கவர் பண்ணுற மாதிரியான பொருட்கள். ஸோ அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் கேப் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கேப்புக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்ஸ் இருந்தது. ஒவ்வொரு பானையும் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரியான பானைகளை எந்தெந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பானை எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான பானை. ஸோ அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த பானைகளோட வெளிப்புறத்தில் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான பெயிண்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போது பேசிக்காக பார்க்கும்போது அது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியும். பட் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா வந்து அதில் ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன்லேயும் வந்து அந்த பானைகளை பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த தமிழ் மக்கள் யூஸ் பண்ண லைக் ஆர்னமெண்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து அணிஞ்சிருந்தாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான இப்போ நம்ம ஏஜில் வந்து செயின் போடுறோம், கம்மல் போடுறோம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் அவங்க என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து அவங்களோட இதை வந்துட்டு அவங்க லைஃப்பை வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைமில் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்திருந்தாங்க. ஸ்கூலில் இருந்து அவங்களுக்கு லைக் ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. நிறைய பிள்ளைங்க வந்து அந்த மியூசியத்தை பார்த்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மக்கள் வந்து வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த குட்டி குட்டி நைஃப், அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்த வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அண்ட் இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆணிகள். இப்போ நம்ம ஆணி அடிக்கிறோம் இல்லையா செவத்தில், ஸோ அது
அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல அப்போவே வந்து அயன் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அயனை மெல்ட் பண்ணி நிறைய வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கே அந்த டைமில் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போவே வந்து வீவிங் இண்டஸ்ட்ரி கூட இருந்திருக்கு. ஸோ நெசவு தொழில்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவங்க இந்த சிவிலைசேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த கார்னிலியன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அது படிச்சிருந்தீங்கன்னா இல்லை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஆர்னமெண்ட்ஸில் எல்லாமே கார்னிலியன் பீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பொருளாக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல அதுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சிவிலைசேஷன்லையுமே வந்து இந்த மாதிரியான கார்னிலியன் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளாஸ் பீட்ஸும் இருந்திருக்கு. நிறைய கலர் கலரான ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் பீட்ஸ் கூட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாமே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ளூ கலர் கிளாஸ் பீட்ஸ், இது வந்து மல்டி கலர் கண்ணாடியாலான கிளாஸ் பீட்ஸ் கிடச்சிருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப், அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருந்தது. அண்டு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற செயினில் யூஸ் பண்ணுற பீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்த நெசவு தொழில் செய்யும் போது அவங்க அந்த மிஷினில் யூஸ் பண்ணுற குட்டி குட்டி வீல்ஸு, அந்த சக்கரம், அதெல்லாம் கூட டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெளியில் அவுட்டர் ஆம்பியன்ஸ், இந்த கீழடி மியூசியத்தோட வெளியே ஆம்பியன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனப்போ லைட்டாக சம்மர் தான், பட் நீங்கள் வந்துட்டு லைட் வின்டர் அந்த மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது அண்ட் இது வந்து நிறைய அந்த அங்கங்கே வந்து மேப்ஸ் கொடுத்துருந்தாங்க, எங்கெல்லாம் வந்து அவங்க ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்களோட காயின்ஸ் எங்கே கிடச்சிது அப்படின்னு ஒவ்வொரு மேப்பும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எந்தெந்த பிளேசஸில் வந்து காயின்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அங்கே அப்போ வந்துட்டு நான் என்னென்ன காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சில்வர் காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பர் காயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் கோல்டு காயின்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து சில்வர் காயின்ஸ் பார்க்குறீங்க. சில்வர் காயின்ஸில் என்னென்ன ஷேப்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பாண்டியா எம்பையரோட காயின்ஸ் கூட கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க, டிஸ்பிளேலையும் வச்சுருந்தாங்க. அண்டு ரோமன் எம்பையர் கூட அவங்க ட்ரேட் பண்ணதுக்கு அடையாளமாக வந்து அவங்க ரோமன் நாட்டோட காயின்ஸும் வந்து அந்த இடத்துல கிடச்சிருந்துருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இந்த வெயிட் பேலன்ஸ் இருக்கும்ல, இப்போ நம்ம தராசு யூஸ் பண்ணுறோம், இப்போ எடக்கல்ல வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண எடக்கல்லும் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ராஜா காலத்தில் கிடச்ச குட்டி குட்டி நாணயங்கள், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சில்லற காசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்போ கிடச்ச நாணயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கிடச்ச பானைகளில் எல்லாமே வந்து ஒவ்வொரு அடையாளங்கள் பொறிச்சிருக்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அண்ட் எல்லா பானையிலுமே வந்து ஒவ்வொரு குறியீடுகள் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துல எல்லாம் வந்து நம்ம பேரை அச்சிடுற பழக்கம் நமக்கு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அப்போவே அவங்க வந்து அவங்களோட மட்பாண்டங்களில் அவங்களோட பேரை பொறிக்கிற வழக்கம் வந்து இருந்திருந்திருக்கு. அண்ட் இது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த காலத்தில் வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்டமாற்று முறை வந்துட்டு பழக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு வாழ்வும் வளமும் சொல்லிவிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற பாத்திரங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. இது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அவங்க வேட்டையாடுறதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்தது அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ், அதாவது சமைக்கிறதுக்கு ப்ளஸ் அவங்களோட தேவைகளுக்காக விதவிதமான பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் நமக்கு கொஞ்சம் கிடச்சிருந்துருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷேப் ஆஃப் பாட்டு. இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்கும்போது ஒரே மாதிரியான பாட்டை வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த பாட்டோட கேப்பில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொரு கேப்பும் ஒவ்வொரு மாதிரியான ஷேப்பில் இருக்கும். கீழே இருக்க பேஸ் பாட்டம் வந்துட்டு சிமிலராக இருக்கும், பட் அதோடய கேப் வந்து டிஃபர் ஆகும்.
அண்ட் இந்த மாதிரியான ரெட் கோட்டட் பாட்ஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரியான பானைகள் நிறையா இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரைவைக்கல் இருந்திருக்கு. அந்த காலத்திலே நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான கற்கள் இருந்திருக்கு. அப்புறம் அவன் இருந்திருக்கு மெயினாக. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடியது எல்லாமே இருந்திருக்கு. இது எல்லாமே டெரக்கோட்டாவில் இருந்திருக்கு, அதாவது மண்ணாலான சுடுமண் அடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ டெரக்கோட்டா அவன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இருந்திருக்கு அந்த காலத்தில்.